வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம சேனல் லேர்ன் நவ் இட்செல்ஃப். நான் உங்கள் புனிதா பேசுகிறேன். மறக்காம நம்ம சேனல் லேர்ன் நவ் இட்செல்ஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக் பேஜஸும் இருக்குது, கண்டிப்பாக அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக டெய்லி அப்டேட்ஸை தெரிஞ்சுப்பீங்க. இன்றைக்கான ஜிகே கேள்வி என்னன்னு சொல்லிடுறேன். வாட் கண்ட்ரோல்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் இன்டு தி ஐ? கண்ணுக்குள் நுழையும் ஒளியின் அளவை எதனால் கட்டுப்படுத்த முடிகிறது? அண்ட் இதுக்கான பதில கடைசியில சொல்றேன். இன்னைக்கான கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கான கண்டென்ட் பார்த்தோம்னா நம்ம வந்து வக்காபுலரிஸ பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது வக்காபுலரி அப்படிங்கிறது என்ன, அண்ட் வக்காபுலரி யூஸ் பண்றதுனால, அதாவது வக்காபுலரி இருக்கிறதுனால நம்மளால இங்கிலீஷ்ல பேசும்போதோ இல்ல ஃப்ளூயண்டா பேசும்போது நமக்கு என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கறத பத்தியும், அண்ட் வக்காபுலரிஸ நம்ம எப்படி மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறது மெமரி பண்ணாம அப்படிங்கறத பத்தியும் தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்பவே சிம்பிளா இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகும். கண்டிப்பா எல்லாரும் ஃபுல் வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம வக்காபுலரி, வக்காபுலரி அப்படிங்கிறது என்ன, இது வந்து ஷார்ட் ஃபார்மா சொல்லணும்னா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வேர்ட் ஸ்டாக். அதாவது நிறைய வார்த்தைகளை குவிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்றது தான். அண்ட் இதில் வந்து நம்ம வார்த்தைகளுக்கான அர்த்தங்களும் கொண்டு இருக்கும். ஸோ வக்காபுலரி அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த வார்த்தைகள் எல்லாமே சேர்ந்து தான் வக்காபுலரி. ஸோ வக்காபுலரியை நம்ம வக்காப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த வக்காபுலரியை நம்ம வந்து எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தணும், அண்ட் நம்ம வக்காபுலரி உபயோகப்படுத்துறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றியும், நம்ம இங்கிலீஷில் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு வக்காபுலரி என்ன மாதிரியான ரோலை பிளே பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ வக்காபுலரி அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு சில வார்த்தைகளை வந்து சேமித்து வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நிறைய வேர்ட்ஸ் சேர்ந்தது தான் வக்காபுலரி. அப்படி இருக்கும்போது நம்ம வக்காபுலரியை எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அதிகமாக இங்கிலீஷில் பேசும்போது ஃப்ளூயண்ட்டாக பேசும்போது இப்போது பைத்தியம் அப்படின்னு சொல்கிறோன்னா மேட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த மேட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வேறு விதமாகவும் உபயோகப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக வக்காபுலரியை யூஸ் பண்ணுறோம். அண்ட் முதல்ல வக்காபுலரி அப்படிங்கிறது எங்கேருந்து தொடங்கணும் அப்படின்னா, நம்ம தினசரி செய்யக்கூடிய செயல்கள். தினசரி நம்ம வீட்டிலேருந்து வெளியே போகிறோம், இல்லை வேலைக்கு போகிறோம், இல்லை ஆஃபீஸ் போகிறோம், இல்லை நம்ம படிக்க போகிறோம், இல்லை காலேஜ் போகிறோம் அப்படின்னா, நம்ம போகிற எல்லா இடத்துல இருந்தும் சேகரிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். ஸோ நம்ம வக்காபுலரிஸை எப்படி சேமிக்கலாம் அப்படின்னா, ஒரு பென்னோ இல்லை ஒரு நோட்டையோ வச்சுட்டு நம்ம சேமிச்சுக்கலாம். இல்லாட்டி நம்ம ஃபோனில் நோட் பேட் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஸோ அதன் மூலமாக சேமிக்கலாம். எப்படின்னா, இப்போ நம்ம வெளியே போகிறோன்னு வைங்க, வெளியே போகும்போது பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ நமக்கு தெரிந்த மொழியில் அது வந்து பஸ் ஸ்டாப்னு தெரியும். அப்போ இங்கிலீஷ்லேயும் அது பஸ் ஸ்டாப் தான். ஸோ அதை வந்து விட்டுறலாம். அப்படி நமக்கு வெளியே போகிறோம், வெளியே போகும்போது அந்த இடத்துல நமக்கு அந்த விஷயம் தெரியலை அப்படின்னா, கண்டிப்பாக அந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு மின்கம்பத்தை பார்க்குறோன்னு வைங்க. ஸோ மின்கம்பம் அப்படிங்கிறது தமிழில் தான் நமக்கு தெரியுது, ஆனால் அதுக்கு இங்கிலீஷ் பேர் என்னன்னு தெரியலனா நம்ம அந்த நோட் பேடில் டக்குன்னு நோட் பண்ணிக்கலாம், மின்கம்பம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் போகும்போது வேற இடத்துல வந்து ஒரு கடை இருக்குது அப்படின்னா, அந்த கடையை வந்து அந்த கடைக்கு பேர் வந்து ப்ரொவிஷ்னல் ஸ்டோர் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஸோ அந்த ப்ரொவிஷ்னல் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தமிழ் அர்த்தம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த வார்த்தையை ஸ்டோர் பண்ணிக்கிறது. இல்லை நம்ம ஒருத்தங்ககிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அவங்க கிட்டேருந்து ஏதாவது வார்த்தைகளை கற்றுக்கிட்டு அதையும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி நம்ம ஒரு 10 வேர்டு ஒரு நாளைக்கு எடுக்கிறோன்னா, அந்த 10 வார்த்தைக்கான அர்த்தத்தையும் நைட்டில் வந்து நம்ம ஒரு டைம் வந்து ரீகால் பண்ணிக்கணும். அதாவது தெரியாத வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக நமக்கு ஒரு 10 வொகாபுலரி கிடைச்சிரும். அண்ட் அடுத்த நாள் நம்ம அதையே கொண்டு போய் இப்போ நம்ம வேறு இடத்துல பேசும்போதோ இல்லை வேறு இடத்துல ஏதாவது தெரியாமல் இருந்துச்சுன்னா, நம்ம தான் இதை நேற்று பார்த்தோமே, ஸோ அது வந்து தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம டக்குன்னு அதை வந்து அனலைஸ் பண்ணிடலாம். அப்படி இருக்கும்போது நமக்கு ஈஸியான முறையில் நமக்கு நிறைய வார்த்தைகள் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம ஈஸியாக வந்து ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிட முடியும். ஆனால் நான் இந்த எக்ஸாம்பிளை சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு வித்தியாசமாக தெரியலாம், அண்ட் நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டும் இருக்கலாம். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ யார்கிட்டயாவது போய் எப்படி நம்ம நிறைய வார்த்தைகள் நிறைய ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து திங்க் பண்ணுவாங்க, நிறைய பேர்கிட்ட சஜஷன் கேட்பாங்க. அதுவே என்கிட்ட சஜஷன் கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஒரு ஐடியாவை தான் சொல்லுவேன். நம்ம பார்க்குற விஷயங்கள் தான் நம்ம பேச போகிறோம். ஸோ பார்க்குற விஷயத்த பழகிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, அந்த வார்த்தைகளை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளால ஈஸியாக பேசிட முடியும். ஆனால் நம்ம வந்து ஏதாவது ஒருத்தங்கக்கிட்ட போய் கேட்குறோம் அப்படின்னு வைங்க, சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீ சீரீஸ் பாரு, சீரீஸில் நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து சொல்லுவாங்க, நீ கேம் விளையாட, கேம் விளையாடுறதுனால உனக்கு அதிகமான அளவில்
இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய படி, புக்ஸ் படி, நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணு, ரிப்பீட்டாக எழுதிப்பாரு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி விஷயங்களை விட நம்ம தினசரி பார்க்குற செய்கிற விஷயங்களில் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் வந்து ஃப்ளூயண்ட்டாக ஒரு சென்டென்ஸ், அதாவது ஒரு வாக்கியத்தை அமைக்க முடிஞ்சிடும். அண்ட் அந்த வாக்கியத்தை அமைக்க முடிஞ்சதுனால நம்மளால் வந்து ஈஸியாக வார்த்தைகள், அதாவது கோர்வையாக பேச முடியும். ஸோ அப்படி கோர்வையாக பேச முடிகிறதுனால அந்த கோர்வையான வார்த்தைகள் நம்மளால் ஒரு நாள் முழுக்க இங்கிலீஷ் பேசுறதுக்கு வழிவகுக்கும். அண்ட் இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ கண்டிப்பாக தினசரி நம்ம வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ வேர்ட்ஸ்ன்னு சொல்லி நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதாவது தினசரி பார்க்கக்கூடிய வார்த்தைகள் ஆகட்டும், தினசரி செய்யக்கூடிய செயல்கள் ஆகட்டும், நம்ம அதுக்கான அர்த்தங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளால் வந்து ஈஸியாக இங்கிலீஷ் பேசிட முடியும். அண்ட் வெக்காபுலரி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் நம்ம வந்து ஃப்ளூயண்டாக பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ ஹீ இஸ் லுக்கிங் லைக் அ மேட் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவன் பார்க்கறதுக்கு பைத்தியம் மாதிரி இருக்கான் அப்படின்னு. ஸோ மேட் அப்படிங்கிற வார்த்தை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், அதாவது அதிகமான அளவில் வந்து பேசப்படக்கூடிய விஷயங்கள், சிம்பிள் சிம்பிள் வேர்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சிம்பிள் வேர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்டு. ஸோ இப்போ வந்து மேட் அப்படிங்கிற வார்த்தை பைத்தியம்னு அர்த்தம். ஸோ அந்த பைத்தியம் அப்படிங்கிறதுக்கே இன்னொரு வித்தியாசமான வார்த்தைகளும் இருக்குது, இன்சேன், கிரேசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்சேன் அப்படின்னாலும் என்னவன் மேடு, பைத்தியம் மாதிரி பண்ணுறான் அப்படிங்கிறது. அண்ட் அதே மாதிரி தான் கிரேசி, இவன் ரொம்ப கிரேஸியாக இருக்கிறான் இந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒரு விஷயத்துக்கே பல மீனிங் இருக்கும்போது தமிழ்லையும் அப்படி தானே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளூயண்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம அந்த ஃப்ளூயண்ட்டாக பேசக்கூடிய விஷயத்த வேர்ட்ஸை மாற்றி அமைக்கும்போது நம்ம வந்து ரொம்பவே ரிச் லுக் கொடுக்கும் நம்ம வார்த்தைகளுக்கு, நம்ம வாக்கியங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான வெக்காபுலரிஸை தான் இனிமே நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அண்டு சொல்கிறதோட அதுக்கான தமிழ் அர்த்தங்களையும் அந்த வார்த்தைக்கான வாக்கியங்கள், அந்த வார்த்தைகளை கொண்டு எப்படி வாக்கியங்கள் அமைக்கலாம் அப்படிங்கிறதையும் தான் சொல்ல போகிறேன். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான ஜிகே கேள்விக்கு பதில் என்னன்னு சொல்லிடுறேன். ஐரிஸ், நம்ம கண்ணில் ஐரிஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது, அந்த ஐரிஸ் தான் நம்ம கண்ணுக்குள்ளே ஒளிகள் போகிறதையும் வெளியே வர்றதையும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் LearnNowitself சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக் பேஜஸும் இருக்கு, கண்டிப்பா அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்றதன் மூலமா டெய்லி அப்டேட்ஸை தெரிஞ்சுப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.